இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது தகாத உறவிலிருந்து விடுபட அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரிலாம் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அது ஆணும் சரி பெண்ணும் சரி தகாத உறவில் பாதிக்கப்பட்டு அந்த அம்மா வந்து மனசம்பந்தமான விஷயங்களுக்கு நம்ம வேண்டுதல் வச்சோம் அப்படின்னா அந்த மாதிரி நடக்கும். அந்த உரிமை உள்ளவர்களோடய நீங்கள் குடும்பம் நடத்தி குடும்பத்தை சிறப்பாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலுமே உங்கள் ஊர் நல்லாயிருக்கும், குடும்பம் நல்லாயிருக்கும், உலகம் நல்லாயிருக்கும், எல்லாம் சேமமாக இருக்கும். வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது தகாத உறவிலிருந்து விடுபட அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வழக்கமான ஒரு விஷயம் என்னென்னா, ஏழை எளியோர்களுக்கு உதவிங்கிறது ரொம்ப அவசியம். உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. அது பணம், பொருள், உணவு தாங்கிறதுல இல்லை, நல்ல வழிகாட்டுதல் கூட அது ஒரு சிறந்த உதவின்னு சொல்லுவோம். அது அதனால் யாருக்காவது எந்த நேரத்திலும் ஏதாவது ஒரு உதவி செய்துக்கிட்டே இருங்க. அது ஒரு மனிதாபிமான ஒரு விஷயம், புண்ணியம். அடுத்தது மனிதாபிமானம் நம்ம எல்லாருக்கும் முக்கியம் அப்படிங்கிறதுனால உதவிகளை செய்யுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வரலாம். தகாத உறவுகள்லேருந்து விடுபடுறதுக்கு இன்றைய காலகட்டத்தில் இது கொஞ்சம் பெரிய வீடியோவாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்றைய சமூகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிற பலவிதமான பிரச்சனைகளை தான் சொல்லி அதுக்கு தீர்வு தான் சொல்ல போகிறோம். இன்றைக்கி சமூகத்தில் கலியுகம்னாலுமே நிறைய மாற்றங்கள், நல்ல விஷயங்கள் குறைவாக இருக்கும்னு ஆன்மீகம் சொல்லுது. கலியுகத்தில் நல்ல விஷயங்கள் குறைஞ்சி கெட்ட விஷயங்கள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது ஆன்மீக கருத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் கலியுகம்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தோம்னா நல்ல உறவுகளெல்லாம் இப்போ வந்து தகாத உறவுகள் அதிகமாகிட்டே இருக்குது. தகாத உறவுகள்னால் உங்களுக்கு என்னன்னு தெரியும், கள்ள தொடர்பு அப்படின்னு கூட ஒரு வார்த்தை உண்டு. அது கொஞ்சம் ஒரு மாதிரி சொல்கிறதுக்கு இதாக இருக்குன்றனால தான் அந்த தகாத உறவுன்னு சொல்லப்படுது. தகாத உறவுன்னா எது தகும் எது தகாதுன்னு இருக்குது. ஒருத்தர் ஒருத்தரை விரும்புகிறோம் அப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தர் விரும்புறதுல எந்த காரணத்தை கொண்டும் தவறு இல்லை. அது காதல். நம்ம விரும்புகிறோம் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கலாம், அவங்க அதுக்கான வேக்கண்ட்டில் தான் இருக்காங்க. ஒரு ஆணோ பெண்ணோ விரும்புதன் அடிப்படையில் நம்ம திருமணம் செஞ்சுக்க முடியும். ஆனால் திருமணத்துக்கு பின்னாடி அப்படின்னு வரும்போது அவங்க கல்யாணம் ஆன ஒரு ஆண், கல்யாணம் ஆன ஒரு பெண், இவர்களுக்குள்ள மாற்று வேறுபாடு, அதாவது மாற்றி விரும்புகிறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தகாத உறவு அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த தகாத உறவுனால் இன்றைக்கி கலியுகத்தில் நிறைய கஷ்டங்கள், அதை விட நிறைய குடும்பங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த உறவு அது ஒரு தகுந்த நல்ல உறவு கிடையாது. அதனால் நிறைய பாதிப்பு, மன வருத்தம், குடும்பங்களுக்கு கஷ்டம், ஆணுக்கும் கஷ்டம், பெண்ணுக்கும் கஷ்டம் அப்படிங்கிற பற்றியில் இன்றைக்கி அது நிறைய போயிட்டு அதன் விளைவாக கொலை, அடிதடி, இந்த அளவுக்கெல்லாம் வந்து க்ரைம் லெவலுக்கு போயிட்டாங்க. இந்த உறவின் அடிப்படையில் நிறைய பார்த்துருப்பீங்க. கணவனை கொள்வது, மனைவிக்கு இது பண்ணுறது, குழந்தைங்களை, இதெல்லாம் கூட நம்ம பேப்பரில் படிச்சுக்கிட்டு இருக்கிறது தான். இதெல்லாம் எதுன்னா அந்த தகாத உறவின் அடிப்படையில். பொதுவாகவே அந்த உறவுக்கு பேரே தகாத உறவு அப்படின்னா வேண்டாம், இது நல்ல விஷயம் இல்லைன்னு சொல்கிறாங்க பெரியவங்க. சரி, இன்றைக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏமாற்றம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமை மிக்க ஒரு விஷயம். பல பேர் இன்றைக்கி ஏமாற்றத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது பணத்தில் ஏமாந்துட்டோம்னா அது ஒரு வகையில் சம்பாரிச்சிடலாம். சொத்தை ஏமாந்துட்டோம்னா ஒரு கட்டத்தில் அதிகம் சம்பாதிக்கிறதுக்கு வழி இருக்குது, பல முயற்சிகள். ஆனால் மனம் அளவில் ஏமாற்றம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அதிலிருந்து வெளியில் வர்றதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. மன ஏமாற்றம்ங்கிறது தான் உலகத்திலே மிகப்பெரிய ஏமாற்றம். எது அப்படின்னா மன ஏமாற்றம் தான், அதாவது மனசு ஏமாறுது இல்லையா, அதுதான் வந்து உலகத்திலே மிகப்பெரிய ஏமாற்றம்னு சொல்லப்படுது. அதுக்கு தீர்வு தான் இல்லை, மற்றதுக்கெல்லாம் தீர்வு இருக்குது. மற்றதுக்கெல்லாம் காப்பாற்றுறதுக்கு ஆள் இருக்குது. இப்போ ஒருத்தர் கடனாகி ஏமாந்து கடன் ஆகிட்டாருன்னா அவரை காப்பாற்றுறதுக்கு 10 பேர் இருப்பாங்க, யாராவது உதவி செய்து காப்பாற்றிடுவாங்க. இது மாதிரி காப்பாற்ற, ஆனால் இந்த மனசளவில் ஏமாற்றப்பட்டவர்களை காப்பாற்றுறதுக்கு எந்த வழியிலையுமே வகை இல்லை. அப்போது இது பாதித்து ஒரு சைக்கோ மாதிரி சில ஆண்களும் சில பெண்களும் ஆகிறது. இன்னொன்று எனக்கு ஒரு பெரிய வருத்தம் என்னென்னா, ஆண்கள் அப்படின்றது ஒரு உயர்ந்த ஒரு லெவல், ஆம்பளை அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஆனால் அது நம்ம சொல்லிக்கிறது, ஆம்பளைன்னா ஒரு சரியான ஒரு நபர் அப்படின்றது ஒரு ஒரு கெத்து இப்படிலாம் கூட சொல்லலாம். ஆனால் பெண்கள் அப்படிங்கிறவங்க கடவுளுக்கு சமமாக யோசிக்கிறோம் நம்ம. ஏன்னா தாய்மை, தாய்மையை தாண்டி எதுவுமே இல்லை. இறைவனுக்கு ஈடுன்னு சொல்லக்கூடிய பெண்கள் இன்றைக்கி இந்த தகாத உறவுகளில் நிறைய பாதிப்புகளும், அதாவது அவர்களும் பாதிச்சுக்கிறாங்க, எதிரில் இருக்கிறவங்களையும் பாதிக்க வச்சுடுறாங்க. அப்போது ஒரு தெய்வீகமாக சிந்திக்கக்கூடிய, தெய்வீகம்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிற பெண்களே இந்த மாதிரி விஷயங்களை செய்யும்போது மனம் வேதனை அடையக்கூடிய நிலை கலியுகம்னு சொல்கிறோம்.
ஆண்கள் ஏமாத்துறாங்கங்கிறது அது ஆதி காலத்திலேருந்தே இருந்துக்கிட்டு இருக்கிற ஒன்று தான். ஆனால் பெண்கள் வந்து ஏமாத்துறாங்க, இன்றைக்கி கொள்ளையடிக்கிறாங்க, திருடுறாங்க, நிறைய ஆண்களை ஏமாற்றி பணம் பொருளெல்லாம் பிடுங்குறாங்க. இதெல்லாம் நம்ம பேப்பரில் படிக்கிறது தான், நம்ம நியூஸில் கொடுக்குறாங்க இல்லையா. இதெல்லாம் வந்து சில பேர் ஏமாறுறதுக்கு பல விஷயங்கள் இருந்தாலும் மனதை ஏமாற்றுறதுன்றது பெரிய கொடுமையான விஷயங்கள். சமீபத்தில் கூட பேப்பரில் ஒரு சம்பவத்தை பார்த்தோம், இது மாதிரி நல்லா பழகிட்டு அந்த பொண்ணு அந்த அம்மா திடீர்னு வேணாம் நீச்சிக்குள்ள இருக்குது, உடனே இவர் கொண்டு போய் ஒரு ஆசிட்டை ஊற்றி பண்ணுற அளவுக்கு ஆகிடுது. சட்ட ரீதிப்படி இது எவ்வளோ பெரிய மகா தவறுங்கிறது எல்லாருக்கும் தெரியப்பா, அவங்களுக்கும் கஷ்டம் இவனுக்கும் கஷ்டம். அப்போது இந்த மாதிரி ஒரு தவறான உறவுகள் அவசியம் இல்லைன்னு தான் நம்ம சொல்கிறோம், இருந்தாலும் விதியின் அமைப்பு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறதவங்களும் இருக்காங்க. சரி, இப்போ நம்ம நேர விஷயத்துக்கு வந்துடலாம். இந்த மாதிரிலாம் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அது ஆணும் சரி பெண்ணும் சரி, தகாத உறவில் பாதிக்கப்பட்டு யாரோ ஒருத்தரை ஏமாத்திறாங்க. பொதுவாகவே இதில் ஒரு விஷயம் என்னென்னா, காதலில் ஏமாற்றம் அடைந்தால் அது வேறு ரகமாக போயிடுது. இந்த மாதிரி ஒரு உறவுகளில் ஏமாற்றம் அடையும் போது அது இன்னும் வேறு ரகத்தில் கொண்டு போய் விட்டுடும். ஏன்னா மானம் இழந்து மரியாதை இழந்து ஊரில் எல்லாத்தையும் இழந்து நிற்கக்கூடிய ஒரு நிலையில் அந்த பெண் ஏமாற்றிட்டாலோ இல்லை அந்த ஆண் ஏமாற்றிட்டாலோ அது ஏமாந்தவங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுத்துருது. அதனால் கிரைமும் வளருது, கிரைம்னா குற்றங்களும் வளருது. இப்போ நம்ம இந்த விஷயத்துலேருந்து வெளியில் வர்றது எப்படி அப்படிங்கிறதான். சரி, இப்போ நம்ம நேராக ஒரு ஆன்மீகமாக இதை சொல்கிறோம். இது வந்து இவ்வளோ நேரம் ஒரு பொது கருத்து தான், ஏன்னா சில விஷயங்களெல்லாம் நம்ம பேப்பரில் பார்த்தோம். இப்போ எனக்கு சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியை நம்ம பார்த்ததுனால தான் இந்த வீடியோவே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க வேறு. சரி, இதை எப்படி போடுறதுன்னு விட்டுட்டேன், ஆனால் நடந்த நிகழ்ச்சிகளை வச்சு தான் இப்போ பேசுகிறேன். இப்போ நீங்கள் ஏமாற்றம் அடைந்தவர், ஆண்களில் ஏமாற்றம் அடைஞ்சிருக்கலாம் அல்லது பெண்களும் ஏமாற்றம் அடைஞ்சிருக்கலாம். உடனே அவங்கள இப்போ ஒரு ஆம்பளை ஏமாத்தி விட்டான்னா இந்த அம்மா இன்னும் நாலஞ்சு தெரிஞ்சவங்களை வச்சு அவனை போய் க்ளோஸ் பண்ணுறது. இல்லை அந்த ஆண் ஏமாற்றி விட்டு ஆண் வந்து பெண்ணை ஏமாற்றினா அந்த பெண்ணை போயிட்டு இவன் வந்து ஆளை வச்சு அந்த பெண்ணை கொல்றது, இது மாதிரி பண்ணி உயிருக்கும் கேடு வச்சு இவங்களும் சட்டத்துக்கு மத்தியில் போய் நின்றுக்கிட்டு சுகம் இல்லாமல் போயிடுது இல்லையா. அவங்களுக்கெல்லாம் தான் இப்போ ஒரு யோசனை ஆன்மீக ரீதியில். நம்பிக்கை தானே முக்கியம், அல்ல நீங்கள் நேரடியாக போய் யாரையும் தாக்க வேணாம். அது ஆண் ஏமாந்தாலும் பெண் ஏமாந்தாலும் போய் தாக்கின்னு சண்டை போட்டுக்கிட்டு அசிங்கப்படுத்திக்கின்னு அப்புறம் வந்து காவல்துறைக்கு மத்தியில் போய் நிற்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு ஒரு அருமையான ஒரு ஆன்மீக வழி இருக்குது, ஏமாந்தவர்கள் இதை செய்யலாம். யார் ஏமாந்தீங்களோ அவங்க இதை செய்துக்கிட்டு கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்கள் வேலையை பார்த்தீங்க இல்லை குடும்பத்தை பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், மீதி இருக்கிற காலத்தை சந்தோஷமாக போயிடலாம். தேவையில்லாமல் கிரைமுக்கு போக வேண்டாம், அது மிக தவறு. சட்டத்துக்கு புறம்பாக எக்காரியங்களையும் நம்ம செய்யக்கூடாது, சட்டத்துக்கு உட்பட்டு தான் செய்யணும். ஆன்மீகம்னு வரும்போது அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சொல்கிற மாதிரி எளிமையான ஒரு விஷயம் செய்யுங்க. உலகத்தில் நிறைய கடவுள்கள் இருக்காங்க, அதில் ஒரு அற்புதமான கடவுள் தூமாவதின்னு ஒரு அம்மா இருக்காங்க, தசமகா வித்தையில் அந்த அம்மாவும் ஒருத்தங்க. இது எப்படின்னா 10 தசமகா வித்தை தேவிகள்னு சொல்லுவாங்க, அதில் தூமாவதின்னு ஒரு அம்மன் இருக்காங்க, ஒரு சாமி தான் அது. அந்த சாமி வந்து எப்படின்னா புகை வடிவத்துக்கான அரசி, புகை ரூபத்தில் போயிட்டு அவங்களுக்கு வந்து அந்த காரியங்களெல்லாம் செய்து கொடுக்கக்கூடியவங்க. வயதான ஒரு தோற்றம் இருக்கும் அந்த அம்மாவுக்கு, விதவையாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். 10 தேவிகளில் அந்த அம்மா ஒன்று. அந்த அம்மா வந்து மன சம்பந்தமான விஷயங்களுக்கு நம்ம வேண்டுதல் வச்சோம் அப்படின்னா அந்த அம்மாகிட்ட நடக்கும். மற்ற விஷயங்களுக்கெல்லாம் நம்ம வந்து நிறைய கடவுள் இருக்காங்க, அது அதுக்கு கல்விக்கு ஒன்று இருக்குது, வீரத்துக்கு ஒன்று இருக்குது, செல்வத்துக்கு இருக்கிற மாதிரி இது மாதிரி விஷயங்களுக்கு அந்த கடவுளை வணங்கலாம். அதுக்கு பேர் தூமாவதின்னு பேர், அற்புதமான ஒரு நல்ல கடவுள், புராண காலத்திலிருந்தே இருந்துக்கிட்டு நிறைய பேருக்கு தெரியாது அப்படி ஒரு கடவுள் இருக்கிறது தெரியாது. அது வந்து ஒரு அசுப தேவதை அப்படின்ற மாதிரி ஒரு பாவனைகள் இருந்ததுனால அதை எல்லாரும் ஒதுக்கி வச்சாங்க. ஆனால் மனம் என்னும் வேதனையை, அதாவது குறிப்பாக ஏமாறந்தவர்கள் அவங்க பாதித்தாங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த அம்மாவுடைய விஷயங்கள் வேறு எதுக்கும் நம்ம பயன்படுத்திக்கணும்னு அவசியம் இல்லை. யார் ஏமாந்தீங்களோ அவங்க அந்த அம்மாவை வந்து வழிபாடு செய்யலாம், எது மாதிரி வழிபாடு செய்யலாம் தான் விஷயம். தூமாவதி தேவி, தூமாவதி தூமான்னா புகைன்னு அர்த்தம், புகை ரூபத்தில். எப்படி மனசு அப்படிங்கிறது வெளியில் காட்டிக்க முடியாது, எல்லாரும் சொல்லிக்குவோம் மனசு பாதிச்சிட்டேன், மனசளவில் நொந்துட்டேன், மனசளவில் பாதிக்குவோம் இப்படிலாம் சொல்லுவோமே தவிர அந்த மனசு என்னென்னலாம் யாருக்கிட்டையும் காட்டிகிட்டு இருக்க முடியாது. அது ஒரு உடம்பில் இல்லாத ஒரு உறுப்பு, நம்ம உடம்பில் மனசுன்னு ஒன்றுலாம் கிடையாது, ஆனால் அது செயல்பட்டுக்கிட்டே இருக்கும் பாருங்கள். இல்லாத இதயம் இருக்குது, மூளை இருக்குது, அப்புறம் கிட்னி இருக்குது, இதெல்லாம் இருக்கும். மனசுன்னு ஒரு பொருள் உடம்பில் எங்கேயுமே கிடையாது, அந்த பாட்டுக்கு பேர் எதுவும் கிடையாது. ஆனால் நம்ம அதன் அடிப்படையில் தான் எல்லோரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், இதுதான் இது ஒரு தெய்வீகம் மாதிரி. அந்த மனசளவில் ஏமாறந்தவர்கள் அந்த அம்மனை வழிபாடு செய்யலாம், வழிபாடு செய்து
உங்களுக்கு யார் கஷ்டத்தை கொடுத்தாங்களோ, யார் ஏமாத்துனாங்களோ, அவங்களுக்கு நீங்கள் வந்து இந்த அம்மாக்கிட்ட கோரிக்கை வைக்கலாம். அப்படின்னா உங்கள் மனவேதனை தீர்றதுக்கு ஒரு நல்ல அமைப்பு கிடைக்கும். அதுக்கான தண்டனையே அந்த அம்மா பார்த்துக்குவாங்க. நாம் போய் கிரைம் எல்லாம் செய்யக்கூடாது. நிறைய பேர் அது மாதிரி செஞ்சு உங்கள் வாழ்க்கையை அழிச்சிக்கிறீங்க. எதுக்கு செஞ்சதே மொத்தத்திலேயே தகாத உறவு தப்பு. அதில் இது வேறு அடிதடி கொள்வது வைக்கிறது இதெல்லாம் பண்ணி வாழ்க்கையும் கெடுத்துக்கிட்டு அவங்களையும் கெடுத்து நீங்களும் கெடுத்துக்க வேணாம். கடவுள்கிட்ட விட்டுட்டு நம்ம வேலையை பார்த்தோம்னா அந்த கடவுள் சொல்லுவாங்க இல்லையா, அரசன் நின்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். அரசன் அன்னைக்கே தீர்ப்பு வாங்கி அன்றைக்கே முடிச்சுடுவான். அப்போல்லாம் தெய்வம் நின்று நிதானமாக இருந்து எந்த நேரத்தில் அவங்களுக்கு அந்த தண்டனையை கொடுக்கணுமோ அது கொடுத்துட்டு போட்டோம். நாம் ஏன் அதெல்லாம் போய் பண்ணிட்டு சட்டத்துக்கு புறம்பாக எதாவது செய்துட்டு கஷ்டங்களை கொடுத்துக்கிட்டு எதுக்கு இதெல்லாம் அசிங்க அவமானங்கள். அதனால் வழிபாடு செய்து உங்கள் பிரச்சனையை தீர்த்துக்கலாம். சரி, என்ன மாதிரி? அதாவது தூமாவதி, தூமாவதி வழிபாடு. இந்த தூமாவதிக்கு கோயில்கள் ரொம்ப கம்மி தான், நிறைய இடத்துல இல்லை. அது கிராம தெய்வங்கள்லேயும் இருக்குது, அசாமில் இருக்குது, அப்புறம் காசியில் இருக்குது, தமிழகத்தில் கூட இருக்கலாம். எனக்கு அதை பற்றி அதிகமாக தெரியல. அந்த தேவியை வச்சு வழிபாடு செய்யலாம். ஆனால் அது உருவமாகவோ படமாகவோ வீட்டில் வச்சு வழிபாடுகள் செய்யக்கூடாது. மற்றபடி மனசளவில் செய்யக்கூடிய பூஜைகளை செய்யலாம். சரி, எப்படி செய்து எந்த மாதிரி விஷயங்களை நம்ம உருவாக்கலாம் அப்படின்னா, சாம்பிராணியும் எடுத்துங்க. இந்த பால் சாம்பிராணி கட்டியாக இருக்கும் பாருங்கள். நமக்கு கட்டி சாம்பிராணி தான் வேணும். இதுக்கு வந்து ஊடுச்சாலாம் இல்லை, டப்பாவில் பேக்கெட் மாதிரி விற்கும். அந்த மாதிரி ஒரு சாம்பிராணி கட்டி வாங்கிக்கிங்க. வாங்கிக்கிட்டு இதை சனிக்கிழமை அன்னைக்கு அதை எடுத்துன்னு போயிட்டு எங்கேயாவது ஒரு ஏரி, நமக்கு ஒரு ஒரு மலைப்பகுதி, ஏரி பகுதி, கொஞ்சம் ஆள் நடமாட்டம் குறைவாக இருக்கிற பகுதி, அந்த மாதிரி வீட்டில் பண்ணக்கூடாதுன்றதுனால அங்கே எடுத்துமே வச்சுக்கோங்க. அது மேலே வந்து ஒரு கற்பூரத்தை ஏற்றிடுங்க. எது அந்த சாம்பிராணி கட்டிக்கு மேலே ஒரு கற்பூரம் ஏற்றுங்க. கற்பூரத்தை ஏற்றிங்க. எருக்கம் இலை உங்களுக்கு தெரியும், எருக்கம் இலைன்னு சொல்லுவாங்களே, அந்த எருக்கம் இலை ஒரு மூணு இலையை அந்த இடத்துல வச்சுக்கோங்க. எருக்கம் பூன்னு சொல்லுவாங்க, அந்த தோலெல்லாம் உரிச்சுனா உள்ளே பூ இருக்கும் பாருங்கள், அது கொஞ்சம் எடுத்துமே வச்சுங்க. இது நிறைய இடத்துல கிடைக்கிறது தான், இந்த எருக்கம் எல்லாம் எருக்கம் இதெல்லாம் நிறைய இடத்துல கிடைக்கும். அதெல்லாம் அங்கே வச்சுங்க. கற்பூரத்தை ஏற்றி விடுங்க. ஏற்றி விட்டுட்டு தூமாதேவியை வேண்டிக்கிங்க. என் மனசு நான் பாதிச்சிட்டேன், இன்னாரால் நான் பாதிச்சிட்டேன், இன்னாரால் நான் ஏமாந்துட்டேன், மனசளவில் நான் இதாகிட்டேன், என் மனசை சரி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வேண்டலாம். இதை இந்த மாதிரி சத்ரு சம்மந்தப்பட்டது. இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, மானச சத்ரு அழிய தூமாவதி மகாமந்திரம்னு சொல்கிறாங்க. மானச சத்ருன்னா மனசு பாதிக்கப்படுறதுனால ஏற்படக்கூடிய ஒரு சத்ரு. இன்னாரால் நான் பாதித்தேன் அப்படின்னா அவங்க ஒரு சத்ருவாகிறாங்க. அந்த இதுக்குன்னே இந்த மந்திரம் இருக்குது. எப்படின்னா தீ, அந்த மந்திரத்துடைய வார்த்தையை படிக்கிற பாருங்க, தீ தூம் தூம் தீ, தீனா அந்த தீப்பெட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த தீ தூம் தூம் அப்படின்னு சொல்லிட்டு, மம மனச சத்ரு, மம மமன்னா நான் அப்படின்னு அர்த்தம். யார் பேசுகிற சொல்கிறீங்களோ, ஆணோ பெண்ணோ, மம மானச சத்ரு அதாவது மனசை பாதித்த சத்ரு, நாசய நாசய சர்வ நாசய நாசய மாதா தூமாவதி தீ தூம் தூம் நமஸ்வாஹா. இதுதான் மந்திரம். இதோடைய அர்த்தம் என்னன்னா, தூமாவதி அம்மாவே, அது பீஜம், அந்த தூம் தூம்லாம் பீஜம், நான் மனசளவில் பாதித்தேன், என் மனசு பாதிச்சிருக்குது, இந்த மனசு பாதிக்கப்பட்டது யாராலேயோ அவங்களுக்கு நீ பார்த்து என்ன செய்யணுமோ செய். நான் எப்படி வேதனையில் வர்றேன், வெந்து போகிறேன், கஷ்டப்படுறேன், அதே மாதிரி நீ பார்த்து என்ன செய்யணுமோ செய். உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் மாதா, உன் பையன் நான், அம்மா நீ பார்த்துக்கோ அப்படின்னு தூமாதேவிக்கிட்ட சொல்லிவிட்டு அதை அந்த கற்பூரத்தை கும்பிட்டுட்டு நீங்கள் பாட்டு வந்துடலாம். இது மாதிரி சனிக்கிழமைகளில் செய்கிறது தான் இது சிறப்பு. ஒரு மூணு சனிக்கிழமை இல்லை ஒரு ஏழு சனிக்கிழமைகளில் செய்யுங்க. இந்த மாதிரி ஒன்றும் இல்லை, திரும்பவும் சொல்கிறேன், என்ன தேவைன்றது, எருக்கும் இலை, எருக்கும் பூ, நல்ல சாம்பிராணியுடைய கட்டி, கட்டி சாம்பிராணி, நல்ல பெரிய கற்பூரம், இவ்வளோ தான் வேணும். வச்சுட்டு மந்திரம் இது தான். இப்போ திரும்பி அந்த மந்திரத்தை சொல்கிறேன், நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். அதாவது தீ தூம் தூம் மம மானச சத்ரு சர்வ நாசய நாசய மாதா தூமாவதி தீ தூம் தூம் நமஸ்வாஹா. இவ்வளோ தான் விஷயம், எளிமையான சின்ன மந்திரம் தான். இதை சொன்னீங்க அப்படின்னா உங்கள் மனசு அதிலேருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நீங்கள் உங்கள் மனசை யார் கஷ்டப்படுத்தி உங்களை கஷ்டப்படுத்தி இந்த நிலைக்கு ஆளாக்குனாங்களோ அவங்களுக்கு கடவுள் பார்த்து ஏதாவது செய்துட்டு போட்டோம். செய்கிறாங்களோ செய்யலையோ நம்ம மனசு சரியாகி வேலையை பார்க்க போனால் சரி தான். இன்னொன்று, இது வந்து ஒரு யாருமே இதை தவறாக பயன்படுத்தாதீங்க. மனசளவில் பாதிக்கப்பட்ட நீங்கள் வெளியில் வந்து உங்கள் குடும்பத்தை பார்த்துக்கணுங்கிறதுக்கு தான் இந்த ஒரு மந்திரத்தை நம்ம சொன்னமே தவிர வேறு எந்த உள்நோக்கமும் இல்லை. தீய பழக்கங்கள் அதாவது இந்த மாதிரி தொடர்புகள் தேவையில்லை. அது குடும்பத்தையும் அழிக்கும், ஊரையும் அழிக்கும், நாட்டையும் அழிக்கும்.
ஆமாம், அப்படி தான் அது. அதனால் இதை பண்ணிட்டு நீங்கள் பாட்டும் உங்கள் குடும்பத்தோடு ஒன்றிணைஞ்சு உங்கள் குடும்பம், அதாவது அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க, ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஒரு பெண்ணுக்கிட்ட சொல்லுவாங்க, நீ செத்தா புருஷன்தான் மொட்டை அடிக்கணும், பக்கத்து வீடுகள் அடிக்க மாட்டான்னுவாங்க. ஆணுக்கு என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நீ செத்தா பொண்டாடி தான் தாலியாக இருப்பா அப்படின்னு ஒரு ஊர்களில் வரக்கூடிய வழக்க வார்த்தை. இன்னொருத்தங்க செய்ய போகிறதில்லை, நீங்கள் யாரையாவது விரும்புகிறீங்க இந்த மாதிரி தொடர்புகள் இருக்குன்னா நீங்கள் செத்தான்னு அவங்களாம் வந்து தாலியாக இருப்பாங்களா, இல்லை வந்து அந்த ஆண் வந்து மொட்டை அடிப்பானா, எனக்கு என்ன அப்பா செத்து போயிடுவாங்க. ஆக யார் உரிமை உள்ளவர்களோ அவர்களுடன் குடும்பம் நடத்துகிறதுல தான் சிறப்பு. உரிமை உள்ளவர் யார், கட்டண மனைவி, குழந்தைகள், இவங்க உரிமை உள்ளவர்கள். நம்ம பாதியில் எடுத்துக்கிற அந்த தொடர்புகள் வந்து பலப்பெறாது. உண்மைக்குமே இப்போ ஒருத்தர் இருக்காரு, அவர் ஒரு தொடர்புகளை ஏற்படுத்தியிருக்காரு, இவர் திடீர்னு இறந்து போயிட்டார் ஆக்சிடெண்ட்டில், திருமாங்கல்யத்தை எடுக்கிற கட்டண மனைவி தான் திருமாங்கல்யம் எடுப்பாள், இன்னொருத்தர் எடுக்க மாட்டாள். பழகினவன் என்ன பண்ணுவோம், அவன் செத்து போயிட்டான் சரினு கொஞ்ச நாள் அப்படி இப்படி இருந்துட்டு அவங்க வேலையை பார்ப்பாங்க. அதே மாதிரி ஒரு பெண் இருக்கிறான், அவன் அந்த பெண்ணு இறந்து போச்சு, புருஷன்தான் மொட்டை அடிப்பான், இவன் அடிக்க மாட்டான். அப்போது உரிமை உள்ளவர்கள் எதுவோ அந்த உரிமை உள்ளவர்களோடய நீங்கள் குடும்பம் நடத்தி குடும்பத்தை சிறப்பாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலுமே உங்கள் ஊரும் நல்லாயிருக்கும், குடும்பம் நல்லாயிருக்கும், உலகம் நல்லாயிருக்கும், எல்லாம் சேமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நான் சொன்னதை அவசியத்துக்கு தேவைக்கு மட்டுமே பயன்படுத்துங்க, தேவையில்லாதக்கெல்லாம் பயன்படுத்தாதீங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம். காமக்யா ருத்ரபீடம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்புக்கு காமக்யா ருத்ரபீடம் ஸ்ரீ சிவஞான குரு அக்னிருத்ர குருஜி அவர்கள், காமக்யா தேவி உபாசகர், ஸ்ரீ காமக்யா தேவி ஆலயம், வலதுகால் சாய்பாபா அபய குருஸ்தல வளாகம், அம்மன் நகர், காயார் மெயின் ரோட், கொளத்தூர் கிராமம், சென்னை 6001127, சென்னை வண்டலூர் கேளம்பாக்கம் மெயின் ரோட் மாம்பாக்கம் அருகில், செல் 9945453590, 7339958166.